மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கிளாஸ் ஃபோரோட இங்கிலீஷ் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷில் நம்ம இந்த கிளாஸில் வேர்ப் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கிவ் த கரெக்ட் வேர்ப் ஃபார் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஸோ இதில் வந்து நம்ம கரெக்ட் வேர்பை வந்து நம்ம இந்த சென்டென்ஸ் கரெக்டாக வர்றதுக்கு நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ என்னென்னா, ஒரு சிங்கிள் பர்சன் இல்லை ஒருத்தங்களை பற்றி, ஒரு சிங்குலர் பற்றி பேசும்போதெல்லாம் இஸ் வரும், ஓகேயா? ஸோ ப்ளூரல் பற்றி பேசும்போதெல்லாம் ஆர் வரும். ஸோ ரெண்டு பேர், மூணு பேர் அந்த மாதிரி பேசும்போதெல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள், இட் டேஷ் அ கார். ஸோ ஒரு கார் தான் இருக்குது, ஸோ இட் இஸ் அ கார், ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட், வி டேஷ் போலீஸ். ஸோ வி இஸ் போலீஸ்னு வராது கண்டிப்பாக, ஏன்னா அங்கே ப்ளூரல், ரெண்டு போலீஸ் இருக்காங்க. ஸோ வி ஆர் போலீஸ். நெக்ஸ்ட், தே ஆர் ஃபுட்பால் பிளேயர்ஸ், ஏன்னா அங்கே ப்ளூரல் ஃபார்மில் இருக்காங்க. யூ ஆர் அன் இன்ஜினியர். ஸோ யூ இஸ் அன் இன்ஜினியர்னு வராது. ஸோ ஒருத்தவங்கள பற்றி தானே சொல்கிறாங்க, ஏன் இஸ் வரல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது வந்து இன்னொருத்தவங்க, நம்ம ஒரு தேர்ட் செகண்ட் பார்ட்டி பற்றி நம்ம பேசுகிறோம். அதாவது நம்ம வந்து இன்னொருத்தவங்களை பாயிண்ட் பண்ணி சொல்கிறோம். ஸோ யூ ஆர் அன் இன்ஜினியர், அதுதான் கரெக்டான வேர்ப். ஸோ ஷீ டேஷ் அ டிரைவர், ஷீ இஸ் அ டிரைவர். ஹீ இஸ் அ கார்பெண்டர், ஹீ இஸ் அ கார்பெண்டர். ஸோ இதுதான் வேர்ப்ஸ். நெக்ஸ்ட், ஸோ இங்கே என்ன ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா, ஐ வேக் அப் அட் 6 AM எவ்ரிடே. ஸோ இதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கு இதில். ஸோ இந்த ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸில், ஐ கோ டு த மார்க்கெட் எவ்ரி சாட்டர்டே. ஸோ இதெல்லாம் ரெகுலராக நடக்கிறது. ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்னால் என்ன, ரெகுலராக நம்மள நடக்கிற விஷயம். ஸோ அதில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லாம் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. த அர்த் கோஸ் ரவுண்ட் த சன். ஸோ இதெல்லாம் ஜென்ரல் ட்ரூத்ஸ், இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degrees Celsius. நெக்ஸ்ட், அன்சேஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ். ஐ ஆம் அ டீச்சர் அண்ட் ஐ டீச் இங்கிலீஷ், ஐ கோ டு ஸ்கூல் பை பஸ். இதெல்லாம் அன்சேஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ், இதெல்லாம் சேஞ்ச் ஆகாது. ஸோ அவங்க ஒரு டீச்சர், அவங்க ஒரு இங்கிலீஷ் டீச்சர் தான். ஸோ அவங்க வந்து ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போவாங்க. நெக்ஸ்ட், பிளான்டு சிச்சுவேஷன்ஸ். ஸோ என்ன பிளான்டு, எக்ஸாமை நெக்ஸ்ட் வீக் வைக்க போகிறோம். ஸோ பிளான் பண்ணுறாங்க, அது எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக். ஸோ அது இனிமேல் தான் பிளானே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சூட்டபிள் வேர்ப், ரீட் ரீட்ஸ். ஸோ ஐ ரீட் அ புக். ஸோ நான் வந்து புக் படித்தேன், ஐ ரீட்ஸ் அ புக் வராது, ஐ ரீட் அ புக். சுரேஷ் ரீட்ஸ் அ ரீட்ஸ் த போயம். ஸோ ரீட் த போயமில் ரீட்ஸ் த போயம் படிச்சுட்டு இருக்கான். மை ஃப்ரெண்ட் ரீட்ஸ் அ பேசேஜ். த பாய் ரீட்ஸ் த ஸ்டோரி. த ரோபோட் ரீட்ஸ் ரீட் சம் வேர்ட்ஸ் ரீட். பானு ரீட் த லெசன். வி ரீட் லவுட்லி. மை ஃபாதர் ரீட் த நியூஸ். யூ ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அவ்வளோதான் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கரெக்ட் வேர்ட், பாய் லைக் த கேக்கா, லைக்ஸ் த கேக்கா. ஸோ பாய் லைக்ஸ் த கேக். வி கேம் ஹோம் அட், ஸோ வந்தோம் பாஸ்ட், அட் 4 PM எவ்ரிடே. ஸோ இது ரெகுலராக வர்றது தான். ஸோ வி கம் ஹோம் அட் 4 PM எவ்ரிடே. ஸோ நெக்ஸ்ட், த பேர்ட்ஸ் ஃப்ளைஸ் இன் த ஸ்கை. ஸோ அதுவும் ரெகுலராக நடக்கிறது தான். ஸோ யூ கம் லேட் டு ஸ்கூல், இட் ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து rewrite the sentence using the words. So I go to school at 8 o'clock. So the he nu maathrum. So he goes to school at 8 o'clock. We play cricket on Sundays. Aravind plays cricket on Sundays. I watch TV in the afternoon. My mother watches TV in the afternoon. They visit their friends in the evening. Kavita visits her friends in the evening. I have dinner at 8 PM. She have dinner at 8 PM. So next, fill in the blank. She is my mother. He is my father. They are my brothers. He is my grandpa. She is my grandma. We are family. Next, my grandma goes to temple. My grandpa goes to shop. Next, my mother go to office. They go to school. My dad go to office. We all do our work regularly. So இதுதான் வந்து கிராமர் பார்ட். ஸோ இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னை கேளுங்க. ஸோ இதை பாருங்கள், அண்ட் இதில் இருக்கிற எக்ஸசைஸ்லாம் நான் சொன்னதெல்லாம் கவனித்து முடிச்சு எனக்கு சென்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பேலன்ஸ் பார்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.